பிரியமானவர்களே, அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். பிரசங்கியின் புத்தகம் 5:1 முதல் லைன் நாம் தியானிக்கலாம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், காத்துக்கொள். பிரியமானவர்களே, தேவாலயத்துக்கு போகும்போது எப்படி போகணுமா? பரிசுத்த அலங்காரத்தோடு நடையை காத்துக்கொள். நம்ம எதுக்காக நடந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒருவர் தான் நம்முடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறார். எல்லாரும் நடந்து போவாங்க அழகா ட்ரெஸ் பண்ணி கார்ல தேவாலயத்துக்கு, பிரியமானவர்களே. ஆனா நம்ம எதுக்காக நடக்கிறோம், அங்க போறோம் அப்படிங்கிறத அறிந்த தெய்வம் அவர் உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருப்பார். ஒரு சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். அங்கு போகும் பொழுது ஒரு அன்பு சகோதரி சர்ச் முடிஞ்ச பிறகு ஒடியே வந்து என்னை சந்தித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அம்மா, என் கணவர் மிகவும் துன்மார்க்க ஜீவியத்தில் ஈடுபட்டிருக்கிறார். நான் சொன்னேன், உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காரு, காண்பியுங்கள் என்று சொன்னேன். அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் மேடையில் உட்கார்ந்துருக்கும் போது அந்த வர்ஷிப் லீட் பண்ணார் இல்லையா, அவரு தான் என் கணவர். நான் அதிர்ச்சி அடைந்தேன். பிரியமானவர்களே, இன்னொரு மகன்கிட்ட ஜெபிக்க வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், சிஸ்டர், சர்ச்சில் கொயரில் நல்லா பாட்டு பாடுறாரேன்னு சந்தோஷப்பட்டேன். கடைசியில் பார்த்தா கொயரில் வந்த ஒரு வேசி அவருடைய கண்ணில் விழுந்து விட்டார். அவள் பொல்லாத ஸ்திரீயா இருக்கிறார். இன்னொரு அன்பு சகோதரி சொன்னார்கள், சிஸ்டர், நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு போய் கொண்டிருந்தோம். அங்கு என் கணவர் செய்த அநியாயத்தை பாருங்கள். அந்த சபைக்கு வந்த ஒரு சிறு பிள்ளையை அவர் எனக்கு தெரியாம திருமணமே செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு குழந்தையும் இருக்குதான். 1.5 வருஷத்துக்கு பிறகுதான் எனக்கு இது தெரிய வந்தது சிஸ்டர். எங்க பாஸ்டரும் கதறி அழுகிறார் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, தேவாலயத்துக்கு எதுக்காக போறீங்க, எதுக்காக போறீங்க? உங்க நடையை காத்துக்கொள், உன் நடையை காத்துக்கொள். தேவனுடைய உள்ளம் நீ எதுக்காக நடந்து போறங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீ தேவாலயத்துக்கு போய் பலியிடுவதை பார்க்கிலும், மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுப்பது உத்தமம். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது நல்லது. ஏன்னு சொன்னா, தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். யாரு? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த நபர்கள் எல்லாம் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அதன் முடிவு பாதாளம் என்பதையும் அறியாதிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது என் உள்ளம் என் ஆசை நேசர் இயேசுவை நினைச்சு அழுது கொண்டே இருந்தது. பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் தகப்பனே, அருமை ரட்சகா, நாங்கள் மூடர் பலியிடுவதை போல நாங்கள் பலியிடாதபடி உம்முடைய குரலுக்கு செவி கொடுத்து வாழுகிற உத்தம வாழ்க்கையை தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் நாதா. எங்களுடைய நடைகளை காத்துக்கொள்ளும் அப்பா. பரிசுத்த அலங்காரத்தோடு எங்க ராஜாவை நாங்க குடும்பமாய் சேவித்து நன்மைகளை சாப்பிட எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில், ஆமென், ஆமென்.